World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஷ்டி சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் தலைப்பில் மிக குறைந்த கட்டணத்தில் வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு கிரகத்தை பற்றிய வகுப்புகள் வந்து நடத்திட்டு இருந்தோம். அந்த வகையில் இந்த மாதம் நம்ம அக்டோபர் மாதம் வந்து சனி பகவானை பற்றிய வகுப்பு நம்ம நடத்த போகிறோம். இந்த வகுப்பில் சனி பகவான் பற்றிய எப்படி பலன் எடுப்பாங்க, பரிகாரங்கள் என்ன, அதோட முழுமையான தகவல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கடந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா சூரியனை பற்றிய வகுப்பு, சந்திரனை பற்றிய வகுப்பு, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து சனி பகவானை பற்றி ஒரு முழுமையான தகவல்கள் அடங்கிய வகுப்பாக நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வகுப்பில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வரலாறு, கிரக புராணம் அப்படிங்கிறதுல ஒரு கிரகம் எப்போ பிறந்தாங்க, அவங்க யாருக்கு பிறந்தாங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சனி பகவானுடைய வரலாறில் தெரிஞ்சுக்க போகிறோம். சனி பகவான் ஆக்சுவலாக வந்து சூரியனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூரியனுடைய புத்திரன் தான் சனி பகவான். இவர் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம இவங்க எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தோன்றியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்குமே வரலாறு இருக்குது. அந்த வகையில் இந்த கிளாஸில் நம்ம சனி பகவானுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சனி பகவானுடைய சிறப்பு காரகத்துவங்கள், சனிபாகனுடைய சிறப்பு காரகத்துவங்கள், இந்த சிறப்பு காரகத்துவங்கள் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு விஷயங்களை அதோடைய தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி சனி பகவானுக்குன்னு சில சிறப்பு காரகத்துவங்கள் இருக்குது, சனி பகவானுக்குன்னு சில பொது குணங்கள் இருக்குது. பொதுவாகவே நீதிமான் அப்படின்னா சனி பகவான்னு சொல்கிறோம். அப்போ நீதியை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம்னா அந்த நீதியை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ஒருத்தங்க கடினமாக உழைக்கிறாங்க, ரொம்ப பணிவாக நடந்துக்கிறாங்கன்னா அது சனி பகவானுடைய குணாதிசயம் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுக்க முடியும். இப்போ தொழில் காரகத்துவமாக எடுத்திங்கன்னா சனி பகவான் தான் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு காரக கிரகமாக வரார், கர்மா சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு காரக கிரகமாக வரார். இப்போ நம்ம கர்மா ஜோதிடர்னு போடுறோம், கர்மாவை பற்றி பேசுகிறோன்னா அப்போ அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள தொழில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சனி தான் வந்து லெதர் இண்டஸ்ட்ரியை குறிக்கும். அப்போ தோல் சம்மந்தமான தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்கன்னா சனி எடுத்துக்கலாம். யாரெல்லாம் வந்து கடினமான உழைப்பாளிகளாக இருக்காங்களோ, கடினமான வேலைகளை செய்கிறாங்களோ, ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்களோ, அது எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவங்களாக எடுத்துக்கலாம். சனி பகவானுடைய உடல் உறுப்புன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால் பகுதிகள், முழங்காலாக இருக்கட்டும், முட்டியாக இருக்கட்டும், கணுக்கால், கால் பாதம், இது எல்லாமே சனி பகவானுடைய உடல் உறுப்புகளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த காரகத்துவத்துக்குள்ளே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் படிக்காத சில புதிய காரகத்துவங்களை, சிறப்பு காரகத்துவங்களாக இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு உண்டான ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் டோட்டலாக 12 ராசிகள் இருக்குது. அதில் பார்க்கும்பொழுது சனி பகவானுக்கு உண்டான ராசிகள் அப்படின்னு எடுக்கும்போது மகர ராசியும் கும்பராசியும் வராங்க. அப்போ காலபுருஷத்துடைய 10வது ராசி மற்றும் 11வது ராசி சனி பகவானுக்குரிய ராசிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் காலபுருஷத்துடைய 10வது வீட்டை கொடுத்தாங்கன்னா சனி தான் வந்து தொழில்காரகன். அப்போ ஒருத்தர் தொழில் பண்ணி முன்னேறணும், ஏதோ ஒரு விதத்தில் ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சனியோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அப்போ ராசிக்காரகத்துவத்தை கூட சனியோட கண்ட்ரோலில் ஏன் கொடுத்தாங்கன்னா சனியும் தொழில்காரகன், 10வது பாவமும் தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய பாவங்கிறனால தான் காலபுருஷத்துடைய 10வது ராசி 11வது ராசியாக இந்த சனி பகவானும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒருத்தர் சம்பாதிச்சு அதை லாபம் சேர்த்துறாரு, அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறாருன்னா அதுக்கு சனி பகவானுடைய
ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அவங்க லாபத்தை சம்பாதிக்க முடியும், தொழிலில் வெற்றியடைய முடியும். ஸோ அப்போ மகரம் கும்பராசிகள் ஏன் சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த மகரம் கும்பத்தை வச்சு எந்த மாதிரியான பலன்களை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் அழகாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது சனியுடைய உச்சம் நீச்சம், அதில் என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் வந்து உச்சமாகக்கூடிய வீடு துலாம் ராசியில் உச்சமாகிறார், நீசமாகிறது வந்து மேச ராசியில் உச்சமாகிறார். ஸோ இந்த உச்ச நீச்சத்துக்குள்ளரையும் ஒரு ரகசியங்கள் இருக்குது. சனி பகவானை நீதிமான்னு சொல்கிறோம், அவர் எங்கே போய் உச்சமாகிறார் பாருங்கள், நீதிமன்றத்தில் தராசு தான் சின்னமாக இருக்கும், அந்த தராசை குறிக்கக்கூடிய துலாம் ராசியில் தான் போய் அவர் உச்சமாகிறார். அப்போ தான் நியாய தர்மத்தோடு யார் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி தராசு மாதிரி கரெக்டாக எடை போட்டு அவங்க நீதியை வழங்க முடியும். அதனால தான் அந்த சனி பகவான் துலாம் ராசியில் போயிட்டு உச்சமாகிறார். ஏன்னா எவ்வளவோ ராசிகள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது, ஏன் கன்னிராசியில் உச்சமாக இருக்கலாம், கும்பராசியில் உச்சமாக இருக்கலாம், மீன ராசியில் உச்சமாக இருக்கலாம், ஆனால் துலாம் ராசியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், அது துலாம் ராசிங்கிறது தராசை குறிக்கக்கூடியது, அது நீதிமன்றத்தை குறிக்கக்கூடியது, அதனால தான் அந்த இடத்துல போய் உச்சமாகிறார். அவர் ஏன் போய் நீசமாகிறார் மேஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, சனி பகவான் வந்து உழைப்புக்கான கிரகம். ஸோ மேஷம் வந்து செவ்வாயோட வீடு, அதே மேஷங்கிறது சிந்தனையை குறிக்கக்கூடிய வீடு, முதல் பாவமாக வருது. அங்கே வந்து உழைப்புக்கு வேலையே இல்லை, எல்லாத்தையுமே சிந்திச்சு தலைமை தாங்கி எல்லாருக்கும் கட்டளையிடக்கூடிய வேலையை தான் மேஷம் செய்யும். ஆனால் சனிங்கிறவர் என்ன கட்டளை வருதோ அந்த கட்டளையை காதலை கேட்டு அந்த வேலையை அடிநிலையிலிருந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய கிரகம் தான் சனி. அப்போ மேஷத்தில் சனிக்கு பவரே இல்லை, அதனால தான் அங்கே நீசம் அப்படிங்கிற தன்மையை சனி பகவான் அடைகிறார். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் சனி பகவான் ஏன் உச்சமாகணும், நீசமாகணும், அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அதன் மூலியமாக என்ன பலன்கள் எடுக்கலாம், ஒரு ஜாதகத்தில் சனி நீசமாக இருந்தால் என்ன பலன், உச்சமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த உச்ச நீச்ச ரகசியங்கள் மூலிமா நம்ம அழகாக தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது சனி பகவான் நட்சத்திரங்கள், நம்முடைய காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் கடகராசி, விருச்சகராசி, மீனராசியில் வருது. பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்களுமே நீர் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்காங்க. அப்போ சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் எந்த மாதிரியான பலன்களை வெளிப்படுத்தும், இப்போ சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்கீங்கன்னா அப்போ என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்தும், அதில் லக்னம் புலி விழுந்திருக்கலாம், அதில் ஏதாவது கிரகங்கள் கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றிய சூட்சமங்களும் நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் சனியுடைய கர்ம பதிவு, கர்மப்பதிவு அப்படிங்கிறது என்னென்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த டிஎன்ஏயில் அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், சனியோடைய கர்மப்பதிவு. ஸோ இந்த சனியோட கர்மப்பதிவு பார்த்திங்கன்னா எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு சனியோட கர்மப்பதிவு வரும், ஸோ புனர்பூச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்களில் யாராவது பிறந்திருந்தாலோ, அதில் லக்னப்புலி விழுந்தாலோ, அதில் கிரகங்கள் இருந்தால் அது சனியோட கர்மப்பதிவாக வேலை செய்யும். அப்போ அந்த சனியோட கர்மப்பதிவு எப்படிலாம் பலன் கொடுக்கும், இதை டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அப்போ இதன் மூலியமாகவும் நம்ம அழகாக என்ன பண்ணலான்னா பலன் எடுக்க முடியும். ஸோ அதையும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது வந்து 12 ராசிகளில் சனி நின்ற பலன், இப்போ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசியில் நிற்பார். எல்லாருடைய ஜாதகத்துலேயும் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ராசியில் இருப்பார். மேஷ ராசியில் இருக்கலாம், ரிஷப ராசியில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், விருச்சகத்தில் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு ராசிகள் நிற்கும் போதும் அதற்கு உண்டான பலன்களை அவர் கொடுப்பார். அப்போ எந்த ராசியில் நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு சிம்மத்தில் சனி இருக்கார் அப்படின்னா சிம்மம் அப்படிங்கிறத வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ அங்கே சனி போய் நிற்கும்போது அப்போ அரசியல் தொடர்பு இருக்கும், மக்களோட நல்ல பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற சூழலை உண்டு பண்ணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பலன்களை வந்து நம்ம எடுக்கலாம். சனி விருச்சகத்தில் இருந்தால் சனி ஏற்கனவே வந்து ஸ்லம் ஏரியாவை குறிக்கும், விருச்சகமும் ஸ்லம் ஏரியாவை குறிக்கும்.
அப்போ விருச்சகத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க வந்து அந்த ஸ்லம் ஏரியா பக்கத்தில் வசிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்ம ஒவ்வொரு ராசிகளை சனி நின்றதுனால என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 12 பாவங்களில் சனி நின்ற பலன். இப்போ சில பேருக்கு சனி வந்து, சார் எனக்கு 8 சனி இருக்குது சார், எனக்கு 5 சனி இருக்குது சார், எனக்கு 6 சனி இருக்குது, எனக்கு லக்னத்திலே சனி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எந்த பாவத்தில் வந்தாலும் சனி பகவான் நிற்கலாம். அப்போ எந்த பாவத்தில் சனி பகவான் நிற்கிறாரோ அதுக்கான பலன்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு 4 சனி இருக்குன்னா, அப்போ அம்மா வந்து ஒரு சனி சம்மந்தமான ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். 10 சனி இருந்தால் அப்போ இரும்பு தொழில் செய்வாங்கன்னு சொல்லலாம். 11 சனி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தாமதமாக பணத்தை சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். 7 சனி இருந்தால் தாமத திருமணம்னு சொல்லலாம். ஏன்னா சனினாலே ஒரு தாமத கிரகம். அப்போ சனி 12 பாவங்களில் நிற்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்தது 12 லக்னங்களுக்கும் சனி எப்படி பலன் கொடுப்பார். இப்போ எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சனி ஒரே மாதிரி பலன் கொடுக்கறதில்ல. ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா பலன்களை வெளிப்படுத்துவார். இப்போ கடக லக்னக்காரங்கன்னா சனி என்ன ஆதிபத்தியம் வாங்குவார், 7-8 ஆதிபத்தியம். கன்னி லக்னக்காரங்கன்னா 5-6 ஆதிபத்தியம். துலா லக்னக்காரங்கன்னா 4-5 ஆதிபத்தியம். அப்போ இருக்கிற லக்னங்களில் எந்த லக்னத்திற்கு சனி வந்து முழுமையான நல்ல பலனை செய்வார், முழுமையான கெடுபலனை செய்வார், அது எந்த மாதிரியான ஆதிபத்தியத்தின் வழியாக செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒருத்தங்களை ஒரு லக்னத்தை சொன்னாலே உங்கள் லக்னத்திற்கு சனி இந்த மாதிரி பலன்களை தான் வெளிப்படுத்துவாருங்கிறத ரொம்ப ஷார்ட்கட்டாக அழகாக நம்ம பலன்களில் சொல்ல முடியும். அப்போ இந்த மெத்தட்ஸ் மூலியமாக சனி பகவான் எப்படிலாம் பலன் கொடுப்பாருங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலன்கள்லாம் எப்போ நடக்கும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சனி திசை சனி புத்தி வரும்போது நடக்கும். அப்போ சனி திசை நடக்கும்போதும் சனி புத்தி நடக்கும்போதும் எந்த மாதிரி பலன்கள்லாம் அவங்க சந்திப்பாங்க? அப்போ தசா புத்தி மூலிமா பலன்கள் எடுக்கிறது. இப்போ சில பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், சனி திசை நடக்குதா அப்போ முருகன் கோயிலுக்கு போகாதீங்க, சனி திசை நடக்குதா பழனி போகாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம், சனிக்கு செவ்வாய் வேதகன். அப்போ சனி திசை நடக்கும்போது எந்தெந்த விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், சனி பூத்தி நடந்தாலும் எந்தெந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம், அது என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்தும், எப்படி தசா பூத்தி மூலிமா அதை பலன் கொடுக்குது, சீக்கிரமாக கொடுக்குமா லேட்டாக கொடுக்குமா, சனி திசையில் கடைசி பகுதியில் தான் நிறையா பலன்களை கொடுக்கும். ஏன்னா சனி வந்து எப்பவுமே பிற்பகுதியிலாம் ராஜயோகம் செய்வார். அப்போ அதை பற்றி விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். அடுத்தது கோச்சாரம். கோச்சார சனி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷம் ட்ராவல் பண்ணுறார். ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 இயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறார். அப்போ ஒவ்வொரு ராசியை கடக்கும் பொழுதும் என்ன மாதிரின பலன்களை கொடுப்பார், அவரை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும், சனி உண்மையிலேயே ஒவ்வொரு பாவத்தில் போனால் நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா, இதே மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 6-8-12 சனி போனால் என்ன செய்வார், அதை ஜனன ஜாதத்தோடு எப்பட்டு ஒப்பிட்டு எப்படி பலன் எடுக்கிறது, இதை பற்றி டீட்டெயிலான விஷயங்களை கோச்சார சனி அப்படிங்கிற டைட்டிலு கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, சனி சம்மந்தமாக வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்வியல் பரிகாரம்னா நிறைய பரிகாரங்கள் இருக்குது. சனிக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் இருக்குது? பொதுவாக சனிக்கான வாழ்வியல் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனினாலே தாமதமான கிரகம். அப்போ நீங்கள் எந்த ஒரு செயலை தாமதமாக செஞ்சாலே சனியோட ஆசீர்வாதம் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கு பணிவாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் வெளியில் சொல்லாமல், அதில் வெற்றியே வந்தாலும் அதில் கர்வம் கொள்ளாமல், எல்லாம் இறைவனோட அருளில் நடந்தது, நவகிரகத்தோட ஆசீர்வாதத்தில் நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் சனிக்கான வாழ்வியல் பரிகாரம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். காலையில் ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது, இதெல்லாம் சனிக்கான வாழ்வியல் பரிகாரம். இப்படி நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது, அதை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம்.
தாந்திரிக பரிகாரத்தில் சனிக்கு என்ன மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். செப்பல் போடாமல் நடக்கிறதே சனிக்கான தாந்திரிக பரிகாரம் தான். ஏன்னா செப்பல் அப்படிங்கிறது சனி. அப்போ செப்பலை அவாய்ட் பண்ணும்போது அதுவே ஒரு நமக்கு தாந்திரிக பரிகாரமாக மாறிடுது, நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இப்படி நிறைய டைப் ஆஃப் பரிகாரங்கள் இருக்குது, அதை பற்றி நான் வந்து வகுப்பில் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த பரிகாரங்கள்லாம் எப்போ செய்யணும் அப்படிங்கிறத ஓரை கிழமை திதி யோகம் கரணம் இந்த பஞ்ச அங்கங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நுணுக்கமாக எந்த நேரத்தில் நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்க போகிறேன். அப்போ இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வகுப்பு வந்து அக்டோபர் 6ஆம் தேதி சண்டே அன்னைக்கு இந்த வகுப்பு நடக்குது. இதுக்கான கட்டணம் வந்து 786 ரூபாய் மட்டுமே, மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு நடத்துகிறோம். ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. அருமையாக இந்த விஷயத்தை என்ன பண்ணலான்னா நீங்கள் அழகாக இதை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு போகலாம். புரியுதுங்களா? ஸோ இப்படி ஆக்டிவேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும். இப்படி தான் நம்ம இந்த கான்செப்டை வந்து எடுத்துக்கணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வகுப்பில் யாரெல்லாம் சேர விருப்பப்படுறீங்களோ சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற ஒரு 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி, சீக்கிரமாக முன்பதிவு பண்ணுங்கள். இந்த சனி சம்பந்தமான PDF-உம் உங்களுக்கு இந்த வகுப்பில் கொடுக்க போகிறேன், ரெக்கார்டிங் வீடியோவும் கொடுத்துருவோம். உங்கள் எல்லாரையும் சனி பகவான் தரும் பலன்கள் பரிகாரங்கள் வகுப்பில் அக்டோபர் 6ஆம் தேதி சந்திக்கிறேன். இந்த வகுப்புக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 AM-லிருந்து மதியானம் 1 PM வரைக்கும் இருக்கும். 3 ஹவர்ஸ் வகுப்பு. இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.